டு ஸ்டார் பாலிஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். பிசிக்கான 100 நாள் பேச்சில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியமாக நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பதினெண் மேற்கணக்கு நூல்கள், அதுக்கப்புறம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா? பதினெண் மேற்கணக்கு, பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். பதினெண் மேல்கணக்கு என்பது எட்டு தொகையும் பத்து பாட்டும். ஓகேவா? எட்டு தொகையில் இருக்க எட்டு நூலும் பத்து பாட்டில் இருக்க பத்து நூலும் தான் பதினெண் மேற்கணக்கு, பதினெட்டு நூல்கள். பதினெண் கீழ்கணக்கு என்பது பதினெண் கீழ்கணக்கில் பதினெட்டுமே வந்துட்டு ஒரே இதில் கிளாஸ்ஃபை ஆகிருக்கும். அதில் எப்படி பிரியும் அப்படின்னா, அறநூல்கள் பதினொன்று தனி, ஓகேவா? புறநூல் ஒன்று, மீதி இருக்கிறது அகநூல். ஓகேவா? அதில் வந்துட்டு அறநூல்கள், அகநூல், புறநூல் கிளாஸ்ஃபை ஆகிருக்கும். இதில் எட்டு தொகை பத்து பாட்டு. இந்த எட்டு தொகைக்குள்ளே அகநூல், புறநூல், அகப்புறநூல்னு இருக்கும். ஓகேவா? அதே போல் தான் பத்து பாட்டுலேயும் அகநூல், புறநூல், அகப்புறநூல் இருக்கும். நம்ம இதில் வந்து யார் ஆசிரியர், யார் பாட்டுடைய தலைவர்னு சொல்லி பத்து பாட்டுக்கு பார்ப்போம். எட்டு தொகைக்கு எப்படி பார்ப்போம்னா, தொகுத்தவர், தொகுப்பித்தவர். இதே நம்ம தொகுத்தவர், தொகுப்பித்தவர்னு பார்க்குறோம் அப்படின்னா, எட்டு தொகை நூல்கள் வந்து எட்டு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொகை என்பது பல புலவர்களால் எழுதப்பட்டு, ஆக்சுவலாக பல புலவர்களால் எழுதப்பட்டு ஒரு நூலில் வந்துட்டு எல்லாரோட பாட்டும் இருக்கும். அதுதான் தொகுத்தவர். ஓகேவா? தொகுத்தவர்னு ஒருத்தர் இருப்பார், அதை தொகுப்பித்தவன்னு சொல்லி மன்னர் இருப்பாங்க. ஓகேவா? தொகுப்பித்தவன் சொல்லி மன்னர் இருப்பாங்க. அப்போ எட்டு தொகை என்பது இவர் தான் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பல புலவர்களால் எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட நூல் தான் எட்டு தொகை. ஆனால் பத்து பாட்டில் எப்படி, அந்த வார்த்தையிலே நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். எட்டு தொகை, இது பத்து பாட்டு. பத்து பாட்டில் எப்படின்னா, எந்த ஆசிரியர் எழுதினார் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக இருக்கும். ஓகேவா? ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்கும். பாட்டுடைய தலைவன் ஒரு மன்னரை பற்றி புகழ்ந்து எழுதியிருப்பாங்க. அதான் எட்டு தொகைக்கும் பத்து பாட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? தொகை என்றால் பல புலவர்களால் சேர்ந்து எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு தொகுப்பித்தவர் மன்னராக இருப்பாங்க. பத்து பாட்டு என்பது ஒரு புலவர் தான் ஆசிரியர் எழுதியிருப்பார். யாரை பாட்டுடைய தலைவனாக கொண்டு, ஏதாவது ஒரு மன்னரை வந்து பாட்டுடைய தலைவராக கொண்டு இயற்றியிருப்பார். ஃபஸ்ட்டு நம்ம எட்டு தொகை பார்த்துடலாம். எட்டு தொகைக்கு நமக்கு ஒரு நூற்பா இருக்கும். ஓகேவா? என்னென்னா, நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை அப்படின் இருக்கும். இந்த நூறுபாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். காரணம் என்னென்னா, அதனுடைய அடைமொழி கேட்பாங்க. ஓகேவா? நல் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் எதுனா நச்சினை. ஓகேவா? நல்ல என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல்னா குறுந்தொகை. ஒத்த என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல்னா பதற்று பத்து, அதான் ஒத்த பதற்று பத்து. ஓங்கு அப்படின்னா பரிபாடல், கலித்தொகைனா கற்றறிந்தோர் எத்தும் களி. அதையா கற்றறிந்தோர் எத்தும் களின்னு சொல்கிறோன்னா, இந்த கலித்தொகை நூலை கற்றவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஓகேவா? அகநானூறு, புறநானூறு, அதுக்கு தான் வந்து அந்த நூற்பா தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு அடைமொழியும் அப்படியே நல்லா தெரிஞ்சிடும். இல்லை தொகுத்தவர் யாருன்னு நமக்கு தெரியவில்லை. ஓகேவா? நச்சினை தொகுத்தவர் நமக்கு தெரியவில்லை, ஆனால் தொகுப்பித்தவர் நமக்கு தெரிகிறாங்க. யாருன்னா, தொகுப்பித்தவர் எப்போதுமே ஒரு மன்னர் தான். பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. அப்போ நச்சினையே தொகுத்தவர் தெரியவில்லை, தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. இதுக்குள்ள தொகுப்பித்தவர் தெரியாது, குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. ஐங்குறு நூறில் தான் தொகுத்தவரும் தெரியும், தொகுப்பித்தவரும் தெரியும். இருக்கிற எட்டு தொகை நூல்களே ஐங்குறு நூறும் அகநானூறுல தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தெரியும். ஐங்குறு நூறில் தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். ஓகேவா? ஐங்குறு நூறில் தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். தொகுப்பித்தவர் யாருன்னா, மாந்தரஞ்சேரல் இரும்பொறை, மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. பதிற்று பத்துக்கும் பரிபாடலுக்கும் நமக்கு தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது. ஓகேவா? பதிற்று பத்து யாரை பற்றி பாடுது, சேர மன்னர்களினுடைய வீரம், கொடை, புகழை பற்றி பாடக்கூடியது தான் பதிற்று பத்து. பரிபாடலும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நமக்கு தெரியாது. கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார். ஓகேவா? கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவனார், தொகுப்பித்தவர் நமக்கு தெரியலை. அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சன்மர். ஓகேவா? அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சன்மர், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. உருத்திர உக்கிர அப்படிங்காப வச்சுக்கோங்க. ஓகேவா? அகம், அகம்னா மனசு. ஓகேவா? அப்போது அகம்னா உள்ளார்ந்தது. அப்போ அகநானூறு ஏதாச்சும் ஒரு தவறான செயல் பண்ணால் நமக்கு உறுத்தும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் உக்கிர பெரு வழுதி. அப்போ அகநானூறு உருத்திர சன்மர், உக்கிர பெரு வழுதி. புறநானூரை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நமக்கு தெரியவில்லை. ஓகேவா? தமிழர் வாழ்வியலினுடைய பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய நூல் தான்
புறநானூறு. இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நச்சினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த எட்டு நூல்கள் தான் எட்டு தொகை. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பதிற்றுப்பத்தும் புறநானூறும், ஓகேவா? பதிற்றுப்பத்தும் புறநானூறும் நமக்கு புறம் சார்ந்த நூல், ஓகேவா? இதில் எப்படின்னா அஞ்சு அகநூல் இருக்கும், ரெண்டு புறநூல் இருக்கும், ஒன்று அகப்புற நூல் இருக்கும், ஓகேவா? அதான் நம்ம எழுதலாம். அஞ்சு அகநூல், ஒன்று அகப்புறநூல், நமக்கு ரெண்டு புறநூல், ஓகேவா? இது வந்து புறம். ஏன்னா புறநானூறு பதிற்றுப்பத்தும், இந்த அகப்புற நூல்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் பரிபாடல், ஓகேவா? இது வந்து நமக்கு அகப்புற நூலான பரிபாடல். மீதி இருக்கிற அஞ்சு வந்து நமக்கு அகம் சார்ந்தது, ஓகேவா? இந்த ஒன்று தான் வந்து நமக்கு பரிபாடல். மீதி அஞ்சும் நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இந்த அஞ்சும் நமக்கு அகம் சார்ந்தது. மீதி இருக்க ரெண்டு புறம் சார்ந்தது பதிற்றுப்பத்தும் புறநானூறும், ஒன்று அகப்புறம் சார்ந்த எட்டு தொகை நூல் பரிபாடல். இதுதான் நம்ம எட்டு தொகையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு பத்து பாட்டு நூல்கள். பத்து பாட்டு நமக்கு ஒரு பழைய வெண்பா இருக்குது. முருகு, பொருநாறு, பாணி ரெண்டு, முல்லை, பெருகுவள, மதுரை காஞ்சி, மறுவினிய, கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி, பட்டின பாலை, கடாத்தோடும் பத்து அப்படின்னு சொல்லி பத்து நூல்களையும் வந்துட்டு பழைய வெண்பால் அழகாக சொல்லியிருப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு நூல் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இந்த மலைப்படுகடாமுக்கு வேறு பேர் என்னென்னா கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாமுக்கு வேறு பேர் கூத்தராற்றுப்படை. இதில் அகம் சார்ந்த நூல் மூணு, புறம் சார்ந்த நூல் ஆறு, அகப்புறம் சார்ந்த நூல் ஒன்று. இந்த நெடுநல் வாடை தான் அகமும் புறமும் சார்ந்த நூல். நெடுநல் வாடை தான் அகமும் புறமும் சார்ந்த பத்து பாட்டு நூல். நமக்கு அகம் சார்ந்தது எது எதுனா குறிஞ்சிப்பாட்டு அகம், பட்டினப்பாலை அகம், முல்லைப்பாட்டு அகம். மற்றது எல்லாமே, மற்றது ஆறும் நமக்கு புறம் சார்ந்த நூல், புறநூல்கள். அந்த புறநூல்களில் அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள், ஓகேவா? நம்ம இங்கே நாலு ஆற்றுப்படை நூல் இருக்குது, இந்த நாலுமே புறம். இன்னொன்று ஆற்றுப்படை மலைப்படுகடாம் பார்த்தோம் இல்லையா, கூத்தர் ஆற்றுப்படை, அந்த ஆறில் அஞ்சு ஆற்றுப்படை நூல், ஒன்றும் ஆற்றுப்படை இல்லாதது ஆனால் புறம் சார்ந்தது, அது மதுரை காஞ்சி, ஓகேவா? இப்போ நம்ம பத்து பாட்டு படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு எது எதுலாம் அகம் சார்ந்தது, எது புறம் சார்ந்தது, எது அகப்புறம், ரெண்டும் சேர்ந்து இது பண்ணது. எட்டு தொகையில் எப்படி அகப்புற பரிபாடலோ அதே போல் பத்து பாட்டில் அகப்புறம், நெடுநல் வாடை. இதில் ஆசிரியர் பாட்டுடை தலைவன் பாருங்கள், அங்கே என்ன பார்த்தோம், தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பார்த்தோம், இங்கே ஆசிரியர் பாட்டுடை தலைவன். திருமுருகாற்றுப்படை, ஆசிரியர்னா நக்கீரர், முருகனை ஆற்றுப்படுத்துதல், அதான் நக்கீரர். பாட்டுடை தலைவன் முருகன், இறைவனை வச்சு எழுதப்பட்டது. நெக்ஸ்ட்டு பொருணராற்றுப்படை, ஆசிரியர் முடத்தாம கண்ணியார், ஓகேவா? பொருணராற்றுப்படை, ஆசிரியர் முடத்தாம கண்ணியார், பாட்டுடை தலைவன் கரிகால வளவன். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் ஒன்று நம்ம அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறது, காலின் ஏழடி பின் சென்று, ஓகேவா? வீட்டிற்கு விருந்தினர் வந்துட்டு கிளம்புறாங்க அப்படின்னா அவங்க கூடவே வெளியே சென்று விட்டுட்டு வர பழக்கம் கரிகால வளவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பொருணராற்றுப்படையில் முடத்தாம கண்ணியார் எழுதியிருப்பார், ஓகேவா? காலின் ஏழடி பின் சென்று அப்படிங்கிற லைன் கொடுத்து எந்த நூல்னு கேட்கலாம், அதன்படி யார் வாழ்ந்தவர்னு கேட்டால் கரிகால வளவன், ஆசிரியர்னா முடத்தாம கண்ணியார், நூலின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். பெரும்பானாற்றுப்படை, ஓகேவா? பெரும்பானாற்றுப்படை ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். திருபானாற்றுப்படையின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். இவர் யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியிருக்கார் அப்படின்னா நல்லிய கோடை, நல்லிய கோடை என்பது மன்னர். முல்லைப்பாட்டுக்கு ஆசிரியர் நப்பூதனார், ஓகேவா? முல்லைப்பாட்டுக்கு ஆசிரியர் நப்பூதனார், நமக்கு அது பாட்டுடை தலைவன் இல்லை. மதுரை காஞ்சிக்கு யார்னா மாங்குடி மருதனார், இவர் வந்துட்டு பாண்டிய நெடுஞ்செழியன், தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்குடி மருதனாரும் பாண்டிய நெடுஞ்செழியனும் நண்பர்கள். இந்த மதுரை காஞ்சியில் எப்படின்னா இந்த காஞ்சி என்பதன் பொருள் என்னென்னா நிலையாமை, ஓகேவா? காஞ்சி என்பதன் பொருள் நிலையாமை. அந்த மதுரையினுடைய நிலையாமையை பற்றி பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு மாங்குடி மருதனார் கூறுவது போல அமைந்தது, ஓகேவா? அதான் மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட் நெடுநல் வாடை ஆசிரியர் நக்கீரர், நக்கீரர் ஆல்ரெடி திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர், இதில் பாட்டுடைய தலைவனும் பாண்டிய நெடுஞ்செழியன். குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர் கபிலர், முல்லைப்பாட்டு நப்பூதனார், குறிஞ்சிப்பாட்டு கபிலர்.
பட்டினப்பாளைக்கு கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகேவா, பட்டினப்பாளை யார் ஆசிரியர்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆல்ரெடி பெரும்பான்னாற்று படைக்கும் ஆசிரியர் யாரு? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அங்கே தொண்டைமான் இளந்திரியன். இதில் கரிகால வளவனை தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனுகூலத்தில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது அகம் சார்ந்த நூல். ஓகேவா, கரிகால வளவனாக தான் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் மலைப்படுகடாம் ஆசிரியர் கூத்தராற்று படை பெருங்கௌசிகனார். மலைப்படுகடாம் என்பது கூத்தராற்று படை, இதனுடைய ஆசிரியர் பெருங்கௌசிகனார். நன்னன் யார் பாட்டுடைய தலைவன்? நன்னன். பெருங்கௌசிகனார் தான் மலைப்படுகடாமுடைய ஆசிரியர். யார் பாட்டுடைய தலைவன்னா? நன்னன். அப்போ நமக்கு பத்து பாட்டு நூல்களில் அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது, அகப்புறம் சார்ந்தது, ஆசிரியர் யார், பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். இப்போ நம்ம பதினெண் மேல் கணக்கு தான் பார்த்தோம். எட்டு தொகையும் பத்து பாட்டும் சேர்ந்தது பதினெண் மேல் கணக்கு. அதே போல் பதினெண் கீழ்கணக்கு பதினெட்டு நூல். அறநூல்கள் நமக்கு பதினொன்று, புறநூல் ஒன்று. அப்போது பதினெட்டில் நமக்கு பன்னிரெண்டு வந்து போயிடும், மீதி இருக்கிற ஆறு வந்து நமக்கு அகநூல். இப்போ பதினொன்று அறநூல்கள், அகநூல்கள் ஆறு, புறநூல் ஒன்றே ஒன்று தான். இது நமக்கு ஃபெமிலியராக என்ன கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க அப்படின்னா, பதினெண் கீழ்கணக்கில் உள்ள புறநூல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ஒரு நாலு நூல் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் புறநூல் எதுன்னு சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு திருக்குறள். திருக்குறள் வந்து ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல். ஆசிரியர் திருவள்ளுவர். நாலடியார் தொகுத்தவர்கள் தான், சமண முனிவர்கள். ஆக்சுவலாக நாலடியாரை தொகுத்தவர் அப்படின்னு கேட்டால் பதுமனார். ஓகேவா, எழுதுவ சமண முனிவர்கள், அதை தொகுத்தவர் பதுமனார். நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். நான்மணி கடிகை நாகனார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். நமக்கு ஆசிரியர் தான் ரொம்ப முக்கியம். இன்னா நாற்பது கபிலர். ஓகேவா, நமக்கு நம்மக்கூடிய செயல்களில் எது எது இன்னாத செயல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது கபிலர். இனியவை நாற்பது, எது எது இனியவையாக நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னு சொல்கிறது பூதஞ்சேந்தனார். பூதஞ்சேத்தனார். இன்னா நாற்பது அப்படின்னா கபிலர், இனியவை நாற்பது பூதஞ்சேத்தனார். திருஹடிகம் ஆசிரியர் நல்லாதனார். திரிஹடிகம் ஆசிரியர் நல்லாதனார். ஏலாதி கனிமேதாவியார். ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியார். சிறு பஞ்சம் மூலம், பஞ்சம்னாலே அஞ்சு. ஓகேவா, அதான் அஞ்சு வேர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன். சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன். பழமொழி நானூறு ஆசிரியர் முஞ்சூரை அரையனார். பழமொழி நானூறு, அதில் இருக்கக்கூடிய பாட்டில் நாலு நாலு லைனாக பாட்டு இருக்கும். அதில் நாலாவது லைனில் எப்போதுமே ஒரு பழமொழியோட முடிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஆசார கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசார கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூடலூர் கிழார். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் அறநூல்கள் பதினொன்று பார்த்துருக்கோம். திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, திருகடிகம், ஏலாதி, சிறுபஞ்சு மூலம், பழமொழி நானூறு, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, கூடலூர் கிழார். கிழார் அப்படின்னாலே வயதில் மூத்தவங்க தான், அதான் முதுமொழி காஞ்சி அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகநூல்கள் ஆறு. கார் நாற்பது ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். கார் நாற்பது ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். ஐந்தினை ஐம்பது ஆசிரியர் மாறன் பொறையனார். ஓகேவா, ஐந்தினை ஐம்பது ஆசிரியர் மாறன் பொறையனார். ஐந்தினை எழுபது மூவாதியார். ஐம்பது அப்படின்னா மாறன், எழுபது அப்படின்னா மூவாதியார். மூதாட்டி எழுபது வயசு அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஐந்தினை எழுபது மூவாதியார், ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார். திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார். திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார். இதே கண்ணன் கூத்தனார் அப்படின்னா கார் நாற்பது. ஓகேவா, ஒரு கூத்து, ஒரு ஒரு கூத்து பட்டறைக்கு போகிறாங்கன்னா காரில் போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுட்டா கார் நாற்பது கண்ணன் கூத்தனார். இதே கண்ணன் சேந்தனார்னா திணைமொழி ஐம்பது, எழுபதுனா மூவாதியார், ஐம்பதுனா மாறன் பொறையனார். இங்கே ஐந்தினை ஐம்பது, இங்கே திணைமொழி ஐம்பது. நெக்ஸ்ட்டு திணைமாழை நூற்றைம்பது ஆசிரியர் கனிமேதாவியார். கனிமேதாவியார் இன்னொரு பதினெண் கீழ்கணக்கு நூல் ஆசிரியர் என்ன? ஏலாதி. அப்போ ஏலாதி திணைமொழி நூற்றி ஐம்பது ஆசிரியர் கனிமேதாவியார். கைநிலை, இதுக்கு இன்னொரு பேர் தான் இந்நிலைன்னு சொல்லுவோம். ஓகேவா, கைநிலை இன்னொரு பேர் இந்நிலை ஆசிரியர் புல்லங்காடனார். ஓகேவா, கைநிலை இந்நிலை ஆசிரியர் புல்லங்காடனார். பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஒரே ஒரு புறநூல் என்னென்னா களவழி நாற்பது ஆசிரியர் பொய்கையார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நூல்.
புறநூல் 15 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு புறநூல் களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். அப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா சங்க இலக்கியங்கள் அதை எப்படி நம்ம பிரிக்கிறோம், 15 மேல்கணக்குன்னு பிரிக்கிறோம், 15 கீழ்கணக்குன்னு பிரிக்கிறோம். 15 மேற்கணக்கெல்லாம் 8 தொகை 10 பாட்டும் சேர்ந்தது. 15 கீழ்கணக்கில் இருக்க 18 நூல்கள் பார்த்தோம். 8 தொகையில் என்ன பார்த்தோம், தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல், அகப்புறம் சார்ந்த நூல் பார்த்தோம். 10 பாட்டில் என்ன பார்த்தோம், ஆசிரியர் பாட்டுடைய தலைவன், அதுலேயே அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது, அகப்புறம் சார்ந்தது பார்த்தோம். அதே போல் 15 கீழ்கணக்கில் அறநூல்கள், ஓகேவா, இதில் அகப்புறம்னு வரல, அறநூல்கள் 11, ஓகேவா, வாழ்க்கைக்கு தேவையான அறத்தை பற்றி சொல்லக்கூடிய நூலுங்கிறதுனால அறநூல்கள்னு பிரித்தாங்க. அப்புறம் அகநூல்கள் 6, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், புறநூல்கள் 1னு பார்த்துருக்கோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான டாபிக். அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.